அனைவருக்கும் வணக்கம். இது சிவகிருஷ்ணா, யூ 90ஸ்க்கு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். எப்பயாவது தண்ணி அடிச்சிருக்கீங்களா? இல்லை, சும்மா தான் கேட்குறேன். ஏன்னா தண்ணி அடிக்காமலே உங்களை போலீஸ் பிடிக்கலாம். நான் ஒன்றும் காமெடி பண்ணலைங்க, உண்மையிலே நடந்திருக்கு. ஒரு சின்ன கேக் சாப்பிட்டு போலீஸ்கிட்ட மாட்டலாம். யார் இவன் பைத்தியக்காரன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கு பேர் தான் ஆட்டோ ப்ரூவரி சிண்ட்ரோம். இதில் என்ன ஆகுதுன்னா, நம்ம பாடி வந்து அது சொந்தமாலே ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது நிறைய பேருக்கு இது சிரிப்பாக இருக்கலாம், சில பேருக்கு சீரியஸாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இந்த மாதிரி நடந்து சில பேரை வந்து போலீஸ் பிடிச்சிருக்காங்க. உண்மையிலே அவங்க வந்து ஆல்கஹால் குடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஐ மீன் தண்ணி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எதுவும் தப்பு பண்ணல, ஜஸ்ட் ஒரு கேக் சாப்பிட்டாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு தோணலாம், இது என்ன, இது கேக் சாப்பிட்டதுக்கு இவ்வளோ பெரிய ஃபைனான்னு சொல்லிட்டு. இங்கே என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற சில ஃபங்கைன்னு சொல்லுவாங்க, என்ன பண்ணுதுன்னா, நம்ம சாப்பிட்ற அந்த சுகர் ப்ராடக்டை வந்து ஃபர்மெண்ட் பண்ணிட்டு எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுது. எத்தனால் நத்திங் பட்ஸ் ஆல்கஹால். இது வந்து உடனே நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் வந்து அப்சர்வ் ஆகிட்டு நம்மளோட பிளட் ஆல்கோஹால் லெவல்ஸ் அதிகமாகுது. ஸோ அதனால் இந்த போதை ஆகிறதும் இந்த தலை சுற்றுறதும் இதெல்லாம் நடக்குது. இதை வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஐ மீன், ஒருவேளை போலீஸ் பிடிச்சா இந்த மாதிரி நாங்கள் குடிக்கலைங்க, எனக்கு உண்மையில் ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அது அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ லைட்டாக விட முடியாது. பிகாஸ் இது வந்து நார்மலாக பிரெத் டெஸ்ட்டில் தெரியும் ஆல்கஹால் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து கேஸ் குரோமேட்டோகிராஃபின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. இதன் மூலயமா தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து ஆல்கஹால் இன்ஜெஸ்ட் பண்ணல, உங்கள் உடம்புல ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் உங்கள் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாமல் விட்டுருவாங்க. இது பெரிய ப்ராசஸ்ஸுங்க, எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ கோயிங் பேக் இன் டு திஸ், நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஐ மீன் நம்ம வந்து நம்ம நல்லா வாழ்கிறதுக்கு அது ரொம்ப வந்து பாக்டீரியா, சில பாக்டீரியா காரணங்களால் நம்ம உடம்பு வந்து நல்ல ஃபங்க்ஷனிங்கில் இருக்குது. பாக்டீரியா நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. ஆனால் நம்ம உடம்பு, நம்ம வயிற்றுக்குள்ளே பல ஆயிரம் பல லட்சக்கணக்கான பாக்டீரியா இருக்குது. ஸோ அது நம்ம வந்து ஏதாவது மறந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏதாவது நமக்கு நம்ம உடம்பு சரியாக இல்லைன்னா நம்ம உடனே ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறோம். ஸோ இதனால் இந்த ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணுது, நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு இந்த நல்ல பாக்டீரியாலாம் சாவடிச்சிருது. ஸோ இதனால் ஒரு இம்பேலன்ஸ் ஏற்பட்டு உடனே இந்த ப்ராப்ளம் வருது, இந்த ஏபிஎஸ்என் ப்ராப்ளம். ஸோ எப்பயாவது நீங்கள் வந்து ஒரு சுகர் ட்ரிங்க் இல்லைனா ஒரு கேக் சாப்பிட்டீங்கன்னா உடனே அந்த சுகர் ப்ராடக்டை வந்து இந்த ஃபங்கை யூஸ் பண்ணிட்டு ஆல்கஹால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த ஃபர்மெண்டேஷன் வந்து நார்மலாக வந்துட்டு பண்ணுறது இந்த ஆல்கஹால் ஃபேக்ட்ரிஸில். சாக்கரோமைசிஸ் சர்வீசியே அன்னு ஒரு ப்ராடக்ட், அது ஒரு ஃபங்கை, சாரி ஒரு ஃபங்கஸ் வந்துட்டு ஒரு கார்போஹைட்ரேட்ஸ்க்கு ஆட் பண்ணுவாங்க. இந்த பை ப்ராடக்ட் வந்து எத்தனால், இட்ஸ் நட்டிங் பட் ஆல்கஹால். இதே ப்ராசஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே நடக்குது. ஸோ அந்த காரணங்கள் நான் சொன்ன மாதிரி, ஒன்று இந்த ஆன்டிபயோட்டிக் யூஸ், இதை வந்து இந்த அடிக்கடி இந்த மாத்திரை போடுறதை வந்து கம்மி பண்ணோம். சின்ன சின்ன விஷயத்துக்கு போட்டுட்டு நம்ம உடம்புல இருக்கிற அந்த பேலன்ஸுக்கு எடுத்துடுறோம், இதை பண்ணக்கூடாது. செகண்ட் இஸ் புவர் நியூட்ரிஷன், சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது, ஹோல் ஃபுட் சாப்பிடாமல் இருக்கிறது, பேலன்ஸ் டயட் சாப்பிடாமல் இருக்கிறது, ஓவர் ஃபேட்டி ஃபுட் சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய காரணங்களை, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு கிடைக்கிற நியூட்ரிஷன்ஸ் கிடைக்காம இந்த ப்ராப்ளம் வருது. தேர்டு வந்து ஹை கார்போஹைட்ரேட் ஃபுட் நிறைய கன்சியூம் பண்ணுறதால அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அக்கறாகுது. இதெல்லாம் எதுக்குங்க? நல்லபடியாக சாப்பிட்டு நல்லபடியாக ரெஸ்ட் எடுத்து நல்லபடியாக எக்ஸசைஸ் பண்ணால் இந்த பிரச்சனை எதுவுமே வராது. அண்ட் தட்டும் இந்த லிவர் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வருது. லிவர் சிரோசிஸ் என் ஸ்டேஜ் அவங்க இருக்கிறவங்களுக்கும் இந்த ஏபிஎஸ் ப்ராப்ளம் வருது. ஒரு உமன் 20 இயர்ஸ் ஏஜில் ஒரு உமன் வந்துட்டு பாவம், அவங்களால வந்து இந்த ரீசனே கண்டுபிடிக்க முடியாமல் எங்கே போனாலும் இந்த போலீஸ் தொல்லையாக இருந்தது. ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு அவங்க குடிக்காட்டிலும் ஒரு கேக் சாப்பிட்டா கூட அவங்க உடம்புல ஆல்கஹால் ப்ரொடியூஸ் ஆகுது. நிறைய இடத்துல அவங்களை பிடிச்சி அவங்கள ஃபைன் போட்டிருக்காங்க. அப்புறமா அதை டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு பண்ணி பார்த்தா அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதா தெரிஞ்சிருக்கு. ஸோ எத்தனையோ இருக்குங்களா நமக்கு தெரியாதது. நம்ம வந்து தண்ணி அடிக்காமல், ஐ மீன் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாமலே நம்ம மாட்டலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு.
So the remedies, as I said, consume balanced food, hydrate yourself, நல்லா தண்ணி குடிங்க, high carbohydrate ஃபுட்டை வந்து கம்மி பண்ணுங்க, ஆல்கோஹால் இன்டேக் கம்மி பண்ணுங்க இல்லைனா விட்டுருங்க. ஸோ தீஸ் ஆர் த ரெமெடிஸ் ஃபார் திஸ் ப்ராப்ளம். இன்றைக்கி ஒரு புது டாபிக் பற்றி படிச்சிருக்கோம், ஆட்டோ பிரவரி சின்ரோம்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்ன்றது படிச்சது. ஸோ அதால் நானும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் சில லிங்க்ஸ், இதை பற்றி படித்து பாருங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால். அண்டு நம்ம ஊரில் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, டிஃபென்ஸ் மாதிரி லைக் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது யாரும் நம்ப மாட்டாங்க, உங்களுக்கு இன்னும் ரெண்டு கேஸ் அதிகமாக தான் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கைஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்னும் நிறைய டாபிக்ஸோடு வரேன். அண்ட் இஃப் யூ லைக் த கான்டென்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். திஸ் இஸ் யுவர் கிருஷ்ணா, யுவர் 90s கிட் சைனிங் ஆஃப். பை பை, சீ யூ.